எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான ஆன்மீக பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புரட்டாசி மாதம் பிறந்தெடுத்து இல்லையா, இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மாதம், முக்கியமாக பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான மாதம். இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரு சிம்பிள் பூஜை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது. சில பேர் வந்து கடன் தீர்றதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பெருமாளும் தாயாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம கிட்ட இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பெருமாளை மனசில் நினச்சிட்டு இந்த தீபம் வந்து ஏற்றலாம். இப்போது இந்த தீபம் எப்படி ஏற்றணுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இங்கே ஏழு முக விளக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏழு முக விளக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லா பாத்திரக்கடையிலையும் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து விளக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சந்தன குங்கும பொட்டெல்லாம் இட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் திரி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சங்கிச்சக்கர விளக்கும் ஏற்றலான்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது நீங்கள் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா அழகாக ஏழு முகத்துக்கும் சந்தன குங்கும பொட்டெல்லாம் வச்சு விளக்குக்கும் வந்து மேலே குத்தி விளக்குக்கு மேலேயும் கீழே வந்து அடியில் அந்த தண்டு அப்புறம் பாதம் எல்லா இடத்துலையும் பொட்டு வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. எப்போதுமே நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது கீழே தட்டு மேலே விளக்கு வச்சு அப்படியே ஏற்றக்கூடாது. கொஞ்சமாக பச்சரிசியும் இந்த மாதிரி துவரம்பருப்பு கொஞ்சமாக கீழே போட்டுட்டு அது மேலே விளக்கு வச்சு ஏற்றணும். அப்படி இல்லைன்னா காசு ஃபுல்லாக நீங்கள் சுற்றி வச்சுட்டு ஏற்றலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பருப்பையும் அரிசியும் நீங்கள் அப்புறமா ஒரு டூ டேஸ் கழித்து பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம். இந்த விளக்கு வந்து தினமுமே ஏற்றலாம் நீங்கள், அப்படி முடியலன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஏற்றலாம். இப்போ புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை கூட நீங்கள் ஏற்றலாம். இது வந்து கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் 6 to 7 மார்னிங் ஏற்றலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த டயத்தில் ஏற்றலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நெய் தீபத்தில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தீபத்தால் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுறது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே மேட்ச் ஸ்டிக் வச்சு ஏற்றுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சரியாக ஏற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி நெய் தீபத்தில் வச்சு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு எங்களுக்கு வந்து அந்த திரி வந்து எரிஞ்சு போயிடுறது, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஏற்றிட்டு திரி தூண்டி இருக்கு இல்லையா, அதால் வந்து அழகாக அந்த திரியை வந்து உள்ளே இறக்கி விடுங்க. இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கார்த்திகேயா ஸ்டோர்ஸ் மதுரையில் தான் வாங்கினேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஆழமாக இருக்குது. இதுலேயே வந்து குட்டியும் நான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஏழு முக விளக்கு பற்றின ஒரு பதிவு இருக்குது. ஸோ அந்த பதிவில் வந்து நான் அந்த விளக்கு வந்து காமிச்சிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸு, அந்த விளக்கு எப்படி ஏற்றணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் விரிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த விளக்கை வந்து ஏற்றிட்டு பூ வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்தாப்புல உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து ஒரு ஸ்லோகம் வரும். ஸோ அந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து 12 முறை படித்தா போகிறோம், உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனையெல்லாம் வந்து தீந்துடும். ஸோ இது வந்து வெங்கடேச கராவலம்ப சோஸ்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்லோகம் இது. சுவாமின் ஜெகத்தரண வாரிதி மத்திய மக்னம் மாமுத்தராத்திய கிருபையா கருணாபயோதே லக்ஷ்மீஞ்ச தேகி விபுலாம் ருணவாரணாய ஸ்ரீ வெங்கடேஷ மம தேகி கராவலம்பம். ஸோ இதுதான் ஸ்லோகம். இதை வந்து நீங்கள் 12 முறை சொல்லுங்கள், கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துடும். சப்போஸ் நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோனெல்லாம் கூட உங்களுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த விளக்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்றிகிட்டே வர வர உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சொந்த வீடும் வந்து அமையும். ஸோ வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொந்த வீடும் வந்து அமையும். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக ஏதாவது நைவேத்தியம் வந்து பண்ணணும். நான் வந்து இங்கே திராட்சையும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். எது வேணாலும் பண்ணலாம், சாதம் பருப்பு நெய் ரெடியாக இருந்தால் சாதம் பருப்பு நெய் பண்ணலாம், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம், நம்மளால் என்ன முடியுமோ அதை நைவேத்தியமாக பண்ணலாம். பழங்கள் கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். ஸோ நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஆரத்திலாம் காட்டிட்டு நல்ல மனசார வேண்டிக்கோங்க. சீக்கிரமே உங்களுடைய அந்த கனவு வந்து நனவாகணும் அப்படின்னு, நம்மளோட வறுமையெல்லாம் வந்து நீங்கள், நம்மளோட கஷ்டமெல்லாம் நீங்கி சொந்த வீடு அமையணும், கடன் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி நல்லா வேண்டின்ட்டு இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண ஏழுமுக விளக்கு பதிவில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்லோகம்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் வந்து பெருமாளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக உங்களோட கனவு வந்து நனவாகும்.
ஸோ நிறைய பேர் இந்த ஏழு முக விளக்கு, சங்கு சக்கர விளக்கெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் மதுரை ஸ்ரீ கார்த்திகேயா மெட்டர்ஸில் தான் வாங்கினேன். ஸோ இந்த விளக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா ஆழமாக இருக்குது பாருங்கள். நல்லா நின்று நிதானமாக வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலேயே விளக்கு வந்து எரியும். நீங்கள் அழகாக திரி தூண்டியால் இறக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த தீபம் வந்து மணி மாதிரி எரியும். ஸோ நின்று எரியும், அந்த திரியெலாம் எரிஞ்செல்லாம் போகாது. நம்ம வந்து அழகாக அதை இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னாலே பொறுமையாக நின்று நிதானமாக விளக்கு வந்து எரியும். உங்களுக்கு வந்து இந்த விளக்குகளை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய இன்னொரு சேனல் ஆர்கிட் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் சேனலில் இந்த விளக்குகளை பற்றின தனி பதிவு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாமும் அதில் இருக்குது. அந்த ஷாப்போட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆர்கிட் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த பித்தளை விளக்கு வகைகள் பற்றி ரெண்டு மூணு பதிவுகள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அருமையான ஆன்மீக பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.